கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் கீர். இந்த கேரட் கீர் எப்படி செய்யலாம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் திருவுனது, ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு ஒரு கப் தேங்காய் திருவுனது, அதே மாதிரி அதில் ஒரு கப் என்ன பண்ணுறோம், நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. வெல்லம்னா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க போகிறது ஏலக்காய் தூள், சுக்குத்தூள். இதை வச்சு நம்ம இன்னைக்கு கேரட் ஹீட் பண்ண போகிறோம். பசங்களுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக நம்ம இது சாயங்காலம் இல்லை காலையில் நம்ம இது பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கேரட் இப்போ ஒரு கப் எடுத்துருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போடுறேன். கேரட் திருவுனது நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒரு கப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவுனது போட போகிறேன். தேங்காய் திருவுனது ஒரு கப் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே இங்கே பாருங்கள், கேரட் போட்டிருக்கேன், அதுலேயே தான் தேங்காய் திருவுனது போட்டிருக்கேன். இப்போ அதுலேயே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை போட போகிறேன். நாட்டு சக்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ முக்கால் கப் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. பசங்களுக்கு அந்த ஃபேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. ஏலக்காய் தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சுக்குத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லது, சுக்குத்தூளும் சேர்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க, தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. அதுலேயே இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெள்ளமும் கனியுமா, அந்த வெள்ளம் கனிஞ்சு அந்த தண்ணியும் இருக்கும். கேரட்லேருந்தும் ஜூஸ் வரும், தேங்காய்லேருந்து வரும். மொதல் நம்மளுக்கு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் இலகி, இப்போ அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். திருப்பி நம்ம ஒரு வாய் போடும். எனக்கு இப்போ போதுமான அளவு கரைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நான் திருப்பியும் அரைக்க போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அரைச்சதை இப்போ வடிகட்டியில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றவே இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது, தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பால் புளிகிற கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே நம்ம போதும். இந்த சக்கையை கூட நம்ம தூக்கி போடுவானாங்க, கமர் கட் அது மாதிரி செய்யலாம், நல்லா செய்ய வரும். ஏன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே போட்டிருக்கோம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் பசங்க வரப்ப பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை காலையில் அவங்களுக்கு அவசரமாக சாப்பிடாம போவாங்க, அப்போவும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போயிடும். பசங்க காரம் அது இதுன்னு சாப்பிட்றப்ப வயிறெல்லாம் புண்ணாயிருக்கும். ஸோ இதில் தேங்காவும் சேர்ந்துருக்கு, கேரட் கண்ணுக்கு நல்லது, ஏலக்காவும் நல்லது நம்ம உடம்புக்கு, சுக்குத்தூளும் வந்து டைஜஷனுக்கு ஆகும், செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் சுக்குத்தூள் நம்மளுக்கு உபயோகப்படும். ஸோ இதில் இது சேர்த்துருக்கிறது எதுவுமே தேவையில்லாத பொருட்கள் இல்லை, எல்லாமே தேவையான பொருட்கள். இது வந்து நீங்கள் கேரட்டில் உண்டி செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி அதுதான், 1:1:1 மாதிரி தான். பீட்ரூட்டில் செய்யலாம், பேரிச்சம்பழத்தில் செய்யலாம், கருவேப்பிலையில் செய்யலாம். நம்மலாம் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா, கருவேப்பிலைய இதை வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். பசங்களுக்குன்றப்ப பேரிச்சம்பழத்தில் ஒரு நாள், பீட்ரூட்டில் ஒரு நாள் கேரட்டுன்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் ஹீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே என்ன பண்ணல, அடுப்புலையாக வைக்கவே இல்லை, அடுப்பில் வைக்காமலே நம்ம செஞ்சுக்கோம். அதனால கேரட்டோட சத்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லதுங்க, வயிற்று புண்ணாகும் எல்லாமே. நம்மளுக்கு எந்த புண்ணு வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, வாய் துர்நாற்றம் இருக்கும். அப்படின்றப்ப நம்ம தேங்காய் பால் நம்ம பயன்படுத்துகிறப்ப வாய் துர்நாற்றத்தை தவிர்க்க முடியும், வயிற்று புண்ணை வந்து அகற்ற முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் வந்து கேன்சர் ப்ரிவென்டிவ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய கேரட் ஹீர். கேரட் ஹீர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.